ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இருக்கிறதுலையே பகவத்கீதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன். என்ன லெசன்? வாழ்க்கையில் நமக்கு தோல்வியும் வெற்றியும் வர்றது சகஜம். ஆனால் அந்த தோல்வி வரும்போதும் நம்ம ட்ராக் மாறி போகும்போதும் நம்மளை பிடிச்சு நேராக்கக்கூடிய ஒரு நபர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஆர் மென்டார். நம்ம தமிழ் கலாச்சாரத்துலேயும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து இந்திய கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு விஷயம் நமக்கு புரியறது, குருவுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு மென்டார் இருக்கக்கூடியது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வாழ்க்கையில் இமோஷ்னலாக எல்லாரும் நிலை தவறி போவது சகஜமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அந்த நிலை தவறி செல்லும்போது நம்ம பிடிச்சு இது இப்படி போகக்கூடாது, இதை இப்படி சரியாக செய்ய வேண்டும்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒருத்தர் தேவைப்படும். இந்த குரு அப்படிங்கிறவங்க நம்ம ப்ரொஃபஸராக தான் இருப்பாங்களா எல்லா நேரமும், இல்லை நம்ம டீச்சராக தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், கிடையாது. ஒரு பேரண்ட் சில டைம் குருவாக இருக்காங்க. ஆசிரியர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க இதுக்கு. வேற யாரை வேணா, ஒரு நண்பனும் வந்து ஒரு சில நேரத்தில் நமக்கு ஒரு மென்டாராக இருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஒரு குரு தேவை. நம் வித்தைகளை கற்றுக்கொள்ள மட்டும் குரு கிடையாது, நம் வித்தைகள் பயன்படாமல் போகும்போது அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு குரு தேவை. இன்னைக்கு வந்து பகவத்கீதையோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர், அந்த சாப்டர் முழுக்க முழுக்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனின் புலம்பல். ஏன்னா என்ன நடக்குது ஒரு கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா, அர்ஜுனன் வந்து எல்லாம் போர்லாம் ஸ்டார்ட் ஆயாச்சு, போர் அறிவித்த பிறகு அந்த எல்லாரும் வந்து அவங்க பொசிஷன்ஸை எடுத்து நின்னாச்சு போரில். அப்போது ஒரு பழக்கம் இருக்குது, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கமாண்டர்ஸ் படையின் தலைவர்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க சங்க முழங்கி போர் அறிவிக்கப்பட்டது, போர் ஆரம்பித்தாச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தங்க சங்க வந்து ஊத ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றான், கிருஷ்ணா நீ முன்னாடி போய் நிறுத்துப்பா, நான் பாக்குறேன் யாரு வந்து நம்ம இந்த அநியாயம் செய்வர்களோடு யாரு வந்து துணை நிக்கிறா அப்படிங்கிற ஃபேஸஸை நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் முன்னாடி போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணனும் சரி அப்படின்னு சொல்லி அவரோட தேரோட்டியா வந்து, இது ஒரு விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனோட ஒரு தேரோட்டியா தான் இந்த போர்ல கலந்துக்கிறார். கிருஷ்ணன் தனியா காண்டீபம் ஏந்தல. அப்ப கிருஷ்ணனும் கொண்டு போய் தேரை முன்னாடி போய் நிறுத்துறாரு பேட்டில் ஃபீல்டு முன்னாடி. இங்கிருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரியுது யாரெல்லாம் நிக்கிறா எதிரணியில அப்படின்னு. அர்ஜுனனும் ஒரு ஒரு பார்வை, ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு பார்வை விடும்போது மனசுல ஒரு கலக்கம் ஏற்படுது. அதன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நிற்பவர்கள் எல்லாம் என் உறவினர்கள். முன்னாடி நிக்கிறது என் மாமா இருக்காங்க, என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் அண்ணன், கசின்ஸ், என் குரு இருக்கார், என்னை வந்து தோல்லையும் மடியிலையும் போட்டு வளர்த்தின கங்கை மைந்தர் பீஷ்மர் இருக்கார், மாமா, எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சவர்கள். அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு கன்ஃபியூஷன், இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில நம்மளும் ஃபேஸ் பண்ணுவோம். ஒரு தோல்வியை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வரும். அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் இருக்காது. அதே மாதிரிதான் அர்ஜுனனுக்கும் இந்த இடத்துல வந்து நடக்குது. அடுத்து என்ன செய்வது அப்படிங்கிறது வந்து தெரியல. நெக்ஸ்ட் சாப்டர்ல அர்ஜுனோட அந்த இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கா.
அர்ஜுனன் என்ன சொல்றானா, கிருஷ்ணா இதை வந்து என் மாமா சித்தப்பா என் அண்ணன் எல்லாம் நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் என் கை காண்டிமம் ஏந்த மாட்டேங்குது, என்னால அந்த அம்பை பிடிக்க முடியல, வில்ல பிடிக்க முடியல கையில, பாசம் என் கண்ணை மறக்கிறது. அப்போ இந்த இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி பீரியட்ல நம்ம இருக்கும்போது எப்படின்னா, ஒரு காதல்ல தோல்வி விட்டுறவங்க கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா சொன்னதையே திரும்பி 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 டேப் ரெக்கார்டர் ஸ்டக் ஆன மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு என் காதல்ல இப்படி தோல்வி ஆயிடுச்சுப்பா, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னா, சரி எனக்கு புரிஞ்சது எல்லாமே அப்படின்னு நீங்க சொன்னாலும் விட மாட்டார். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுவே, அதுதான் ஸ்டேட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரிதான் இங்க அர்ஜுனனும், கிருஷ்ணா என்னால முடியல, இந்த போரே நம்ம ஏன் முதல்ல பண்றோம், என்னோட உறவினர்கள் என்னோட ஃபேமிலியவே நான் கொன்னுட்டு எனக்கு என்ன கிடைக்கும், என்னோட ஓன் சிட்டிசன்ஸ் தான் வந்து இந்த போர்லயும் கலந்துக்கிறாங்க, வாரியர்ஸ் எல்லாமே என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாமே நம்ம ஆளுங்களா தெரியறாங்களே, ஒவ்வொருத்தங்களும் பார்க்கும்போது நான் அவங்களையே கொன்னுட்டு இந்த ராஜ்யத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், பேசாம நான் இமயமலைக்கு போயிடுறேன், கான்வர்சேஷன். அப்போ இந்த இடத்துல கிருஷ்ணனோட ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆட்டிடியூட் கேரக்டர் இந்த காலகட்டத்தில் லீடர்ஸுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெக்யூலியாரிட்டி கிருஷ்ணன்ட்ட இருக்கு. என்னன்னா கிருஷ்ணன் சாப்டர் 1 ஃபுல்லாக ஒரு வார்த்தை கூட பேசலை, சைலண்டாக லிசனிங். கேரக்டர் பேர் லிசனிங். அப்போ அர்ஜுனன் புலம்பிட்டே இருக்கான் ஃபுல் சாப்டர் ஃபுல்லாக, இந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குது, என்னோட என்னை தோளில் போட்டு வளர்த்த கங்கை மைந்தர் பீஷ்மர் இருக்காரு, எனக்கு வித்தை சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியார் இருக்காரு, அவருக்கு எதிராகவே நான் எப்படிப்பா வில்லேந்திரது, என்னதான் இருந்தாலும் கடைசியில் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா இந்த இமோஷனில் எந்த அளவுக்கு அவர் போயிட்டாருன்னா, உள்ளுக்குள்ள துரியோதனனும் என்னோட கசின் தானே, என்னதான் பார்த்தாலும் என் அண்ணன் தம்பிங்க எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை வந்து நாங்கள் பேசியே தீர்த்துக்கலாமே, அந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. அந்த இடத்தில் திரௌபதிக்கு நடந்த அநீதி அர்ஜுனன் கண் முன் வந்து நிற்கவில்லை. என்ன கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, துரியோதனனும் என்னோட அண்ணன் தம்பிங்க தானே, நாங்கள் இப்படி அடிச்சுக்கிறது நல்லதா, ஊருக்கு நல்லதா இது அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ அந்த இடத்தில்தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தெளிவை உண்டாக்குகிறார். பகவத்கீதை என்பது அர்ஜுனன் தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது கிருஷ்ணர் கொடுத்த உபதேசம். எல்லா சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆட்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மென்டார் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு குரு கண்டிப்பாகவே இருந்திருப்பாங்க. ஒரு சில சில எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்ல விருப்பப்படுறேங்க. மைக்கேல் ஜார்டன் அப்படிங்கிறவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து பாஸ்கெட் பாலின் கடவுள், காட் ஆஃப் பாஸ்கெட் பால் என்று அழைக்கப்படும் மைக்கேல் ஜார்டன். அவரோட கோச் பேர் டிம் க்ரோவர். மைக்கேல் ஜார்டனும் டிம் க்ரோவரும் சேர்ந்தாப்புல நின்னா வந்து பாத்தீங்கன்னா, டிம் க்ரோவர் ரொம்ப குட்டையா தெரிவார், மைக்கேல் ஜார்டன் அவ்வளோ ஹைட்டு டிம் க்ரோவருக்கு. ஆனாலும் மைக்கேல் ஜார்டன் சொல்லும் ஒரு விஷயம் என்னன்னா, என் பிசிக்கல் பாடியை ஒர்க் அவுட் பண்ணி எப்படி தயாரா வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என் உள்ள இருக்கிற அந்த மைண்டை கரெக்டான ஷேப்ல வைக்கக்கூடியது வந்து என்னோட கோச்னால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி வாரன் பஃபே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஜாம்பவான், ஃபைனான்சியல் வேர்ல்டுல இவரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு அழைக்கப்படும் வாரன் பஃபே, அவர் ஒவ்வொரு மேடையிலையும் இன்னைக்கு வந்து அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 90 மேலே, ஆனால் இப்பவும் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்லக்கூடிய ஒரு பேர் பென் கிரஹாம், பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட ஸ்டூடண்ட் டைம்ல
அவரை இன்ஸ்பயர் பண்ணி அவருக்கு வேல்யூ இன்வெஸ்டிங்னு ஒரு ஃபினான்ஷியல் மாடலை சொல்லி கொடுத்த அந்த பெஞ்சமின் கிரஹாம். நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இன்னும் பெருமையாக சொல்கிறார். சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட் என்று அழைக்கப்படும் இந்தியர்கள் மனசில் ஒவ்வொருத்தர் மனசுலையும் இடம் பிடித்த சச்சின் டெண்டுல்கர், அவரோட கோச் பேர் ராமகாந்த் ஆச்சரேக்கர். சச்சின் டெண்டுல்கர் ஒவ்வொரு வாட்டியும் அவுட் ஆகும்போது அழுகக்கூடிய இந்தியர்கள் ஏராளம். ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அவர்களே வந்து கண்கலங்கி நின்ற அந்த நாள் வந்து அவரோட கோச் இறந்த அன்னைக்கு. கடைசி வரைக்கும் கூடவே நின்று ஒவ்வொரு வாட்டி தோல்வியை சந்திக்கும் போதும் அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாராம். அவர் 2019 ஜான்வரியில் தான் வந்து இறந்து போயிடுறார், ராமகாந்த் ஆச்சரேக்கர் அப்படிங்கிறவர். அப்போது அவரை தோளில் பாடையில் அந்த தூக்கும்போது தோளில் தூக்கி கொண்டு போய் வச்சதும் கடைசி ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் கூட இருந்தவர் சச்சின் டெண்டுல்கர். இன்றைக்கும் பெருமையாக சொல்லக்கூடிய, நான் வந்து ஃபாஸ்ட் பவுலராக தான் போய் போகணுன்னு சேர்ந்தேன், என்னோடய ஸ்ட்ரென்த்து எனக்கே தெரியாத ஸ்ட்ரென்த்தை என்னோட குரு அவர்கள் ராமகாந்த் அவர்கள் சொல்லி கொடுத்து என்னை இன்னைக்கு வந்து இந்த நிலையில நிப்பாட்டியிருக்கார். சச்சின் டெண்டுல்கரோட வார்த்தை. அடுத்து பி வி சிந்து அவர்களை என்னை வந்து வாழ்க்கையில் எனக்கு பேட்மிண்டன் சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி கோபிசந்த், என்னோட குரு. ஒவ்வொரு வாட்டி என்னோட குரு தான் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தார். ஃபோன் பயன்படுத்தக்கூடாது நீ அப்படின்ட்டார் ஸ்ட்ரிக்டா. கஷ்டமாக தான் இருந்தது, முதல்ல கசப்பாக இருந்தது. ஆனால் இந்தியாவிற்கு முதல் முறையாக ஒலிம்பிக்கில் போய் சில்வர் மெடல் அடித்த பி.வி. சிந்து. இவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். ஐயா உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து சயின்டிஸ்டாக இருந்திருக்கீங்க, பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க, பல பல சாதனைகள் புரிஞ்சிருக்கீங்க, ராக்கெட்டில் வந்து மிஷின்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கீங்க, டிஃபென்ஸில் இருந்திருக்கீங்க, எது உங்களுக்கு இருந்ததுலேயே விருப்பமான ஒரு வேலையாக இருந்தது அப்படின்னா அவர் சொல்கிறது டீச்சிங். எனக்கு டீச்சிங் தான் இருக்கிறதுலே பிடிக்கும். ஏன்னா த ப்ரொஃபஸர் ஹேஸ் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேப் த யங் ஜென்ரேஷன். அப்துல் கலாம் ஐயாவோட வார்த்தைகள். அவர் ஒவ்வொரு வாட்டி, இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா நம்ம கூட இல்லைன்னாலும், ஒவ்வொரு வாட்டி அவர் இன்டர்வியூவில் பேசும்போதும் இந்த பேர் வந்து அடிபடும், சிவசுப்பிரமணியம் ஐயர். எனக்கு 5வது ஸ்டாண்டர்டில் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அப்போது ராக்கெட்னா என்ன, பறவைகள் எப்படி பறக்கும்னு லைவாக கூட்டிகிட்டு போய் அதை சொல்லி கொடுத்தவர் சிவசுப்பிரமணியம் ஐயர். அன்னைக்கு அவர் உண்டாக்குன அந்த ஆர்வத்தினால தான் நான் சயின்ஸில் ராக்கெட்ரி ஃபீல்டு சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் பல சாதனைகள் வந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 5வது வகுப்பில் எனக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்த சிவசுப்பிரமணியம் ஐயர். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது, டியூரிங் த ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் குரு கம்ஸ் டு ரெஸ்கியூ. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு குரு, ஒரு மென்டார் நம்ம கூட இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம தகர்த்தி மேலே வளர்ந்து போவோம். அதே மாதிரிதான் இங்க அர்ஜுனனுக்கும் ஒரு கிருஷ்ணர் இருந்தார், அதே போல உங்களுக்கும் பலர் இருப்பார்கள். அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் கூட இருப்பதுதான் உங்கள் வேலை. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.